அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அருளுகின்ற பொழுது ஒரு 10 விதமான விஷயங்களில்தான் அவனாக அறிமுகப்படுத்தி வணக்க வழிபாடுகள் என அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்று தந்திருக்கிறான். மற்ற 90 விதமான விஷயங்களும் வாழ்க்கை என்று இந்த உலகத்திலே எங்களுக்கு அமைந்துவிட்ட ஒரு முறையை இப்படித்தான் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை தவிர வேறு எதுவும் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, திக்ரு செய்தல், குர்ஆன் ஓதுதல், இது போன்ற அமல்கள் தான் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி மனிதனது சிந்தனைக்கு உட்படாமல் அல்லது மனிதனுடைய வாழ்க்கையுடைய வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்படாமல் இஸ்லாம் அறிமுகப்படுத்திய அமல்கள் வணக்கங்கள் இவ்வளவுதான். ஆனால் 90 விதமான விஷயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லி தருகிறது என்றால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை, ஒரு காபிரும் முஸ்லிமும் சம்பந்தப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முறைதான் இஸ்லாத்திலே 90 விதமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய குழந்தை பிராயம், அதற்கு பின்னால் அவனுடைய கல்வி, அதற்கு பின்னால் அவனது திருமணம், அதற்கு பின்னால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளல், குழந்தை வளர்ப்பு, அதற்கு பின்னால் சமூகம், அரசியல், பொருளியல் என்று மனிதன் அன்றாடம் அவனது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்களில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் 90 விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு 10 விதமான விஷயங்கள் தான் இஸ்லாமாக மனிதர்களுக்கு கடமையாக்கி வணக்க வழிபாடுகள் என அறிமுகப்படுத்திய விஷயங்கள். மற்ற பெரும்பாலான விஷயங்கள் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலாக தரப்பட்ட விஷயம். அந்த அடிப்படையில் ஏனைய மதங்களை விட, ஏனைய கொள்கைகளை விட இஸ்லாம் ஒரு சிறப்பு மார்க்கம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனைய கொள்கைகளை விட, ஏனைய மதங்களை விட ஒரு நல்லதொரு மார்க்கம் என்று இஸ்லாத்தை நாங்கள் சொல்லலாம். எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலாம் என்றால், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், யூதம், இந்து மதம், அதுபோன்று இருக்கக்கூடிய பௌத்த மதம் என்று எல்லா மதங்களையும் எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய போஸ்டர்களிலும் நீங்கள் காணுவீர்கள், பௌத்தம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், பௌத்தம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், யூதம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம், அதிலே எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கின்ற போஸ்டர்களை கூட நீங்கள் காணலாம். அவர்களுடைய சஞ்சிகைகளில் எங்களது மதம் முழுமையான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய மதம் என்பதை காணலாம். இல்லை என்றால் யாரும் அந்த மதத்திலே இருந்திருக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு பிரச்சாரங்கள் இருக்க போய் தான் அந்த மதத்திலே இருக்கிறார்கள். இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது விட்டாலும் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரம் இருப்பதனால் தான் அந்த மதத்திலே இருக்கிறார்கள். ஆனால் என்ன பௌத்தம் சொல்லுகின்ற அரசியல் என்ன என்று பௌத்த குருமார்களிடத்திலோ அல்லது பௌத்த வேதம் என்று அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய ஏடுகளிலோ நீங்கள் தேடி பார்த்தால் என்ன இருக்கும் தெரியுமா? ஆட்சியாளர்கள் மக்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், எஜமானன் அடிமை என்பது கிடையாது, அன்பு செலுத்த வேண்டும் என்று இருக்கும். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இது எல்லா மதத்திலும் இப்படித்தான் இருக்கும் அரசியல். இது எப்படி இருக்கிறது என்றால், அரபியிலே தஃபத்தல் என்ற ஒரு சொல் இருக்கிறது. தஃபத்தல் என்ற ஒரு சொல் அரபு தெரியாது விட்டால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி, அரபு பேசிடலாம். உன்னோட வீட்டுக்குள்ள ஒருவர் வாரார்னு வைங்களே, உன்னோட வீட்டுக்குள்ள ஒருவர் வாரார்டா வாங்கன்னு உங்களுக்கு அரபுல சொல்ல தெரியாட்டி தஃபத்தல் என்றா சரி என்னது வாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிறீங்க, தின்னுங்கன்னு உங்களுக்கு அரபுல சொல்ல தெரியாதா தஃபத்தல் அப்படின்னா என்ன தின்னுங்கன்னு அர்த்தம். புத்தகத்தை கையில் கொடுக்குறீங்க, வாசிக்க தெரியாதா தஃபத்தல் அப்படின்னா என்ன வாசிங்கன்னு அர்த்தம். அதே போல் அன்பளிப்பு ஒன்று கொடுக்குறீங்க, அந்த அன்பளிப்பை எடுங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாதா தஃபத்தல்னா என்னது எடுங்கன்னு அர்த்தம். இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற அரசியல் கொள்கை. எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களது பௌத்த மதமும் குடும்பத்தை சொல்லுகிறது. பிறட்டி பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவியோடு அன்பாக இருக்க வேண்டும், மனைவி கணவனோடு அன்பாக இருக்க வேண்டும். எங்கள் பௌத்த மதம் அரசியலை சொல்கிறது. பிறட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது எஜமானன் குடிமக்களோடு அன்பாக இருக்க வேண்டும். இதை தவிர வேறு எதுவும் தஃபத்தல் மாதிரி அன்பு என்ற ஒரு சப்ஜெக்டை தவிர வேறு எதனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீர்கள். இது போன்றுதான் கிறிஸ்தவ மதம், இது போன்றான் யூத மதம், இது போன்று ஒரு சில விஷயங்களை பொதுவாக வச்சிருப்பாங்க. இயேசு ஜீவிக்கிறார், பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் தயாரா என்றெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதுல எல்லாம் பாருங்களோம், கஷ்டப்படும் ஜீவன்களுக்கு, கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு உழைக்கும் ஜீவன்களுக்கு இப்படி என்ன போட்டு அன்பு, வறுமை, ஏழ்மை இதுகளைத்தான் என்ன செய்வார்கள், அப்படியே பிரச்சாரம் செய்வார்களே ஒழிய வேறு விதமாக அரசியல் என்றால் எப்படி இன்று உலகியல்லே உலகத்திலே அரசியல் என்று மதத்தோடு சம்பந்தப்படாமல் சட்டங்களோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, தெளிவாக எழுதியிருக்கிறார்களே, அதுபோன்று பௌத்த மதமோ கிறிஸ்தவ மதமோ யூத மதமோ இந்து மதமோ உலகத்திலே உள்ள எந்த மதங்களாக இருந்தாலும்
எவர்களுமே சொன்னது கிடையாது. ஆனால் அரசியல் தங்களிடத்தில் இருப்பதாகத்தான் சொல்வார்கள். அரசியல் பௌத்தம் என்று சொல்லி ஒரு பகுதியை அவர்கள் சொல்லுகிறார்கள், பௌத்த அரசியல் என்ற ஒரு பகுதியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன இருக்கும் தெரியுமா, அவர்களாக கற்பனை பண்ணி பௌத்தம் அன்பை வலியுறுத்துவதனால் சட்டங்களிலே அன்பு கடைபிடிக்கப்பட வேண்டும், மக்களோடு அன்பாக நடக்க வேண்டும், மக்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும், கடினம் காட்டக்கூடாது, இப்படியான வசனங்களை தான் நீங்கள் காண்பீர்களே ஒழிய வேறு விதமாக ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குற்றவியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டுடைய பொருளீட்டு பங்கீடு எப்படி இருக்க வேண்டும், இராணுவம் எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களுக்காக யுத்தம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடாது, பொதுமகனுக்கு அந்த அரசருடைய கடமை என்ன, அரசனுக்கு பொதுமகனுடைய கடமை என்ன, ஒரு ஆட்சியாளன் எதிர்கால வரைக்கும் இருக்கலாம், எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் இருக்காது, அன்பாக இருக்க வேண்டும். எப்படி அன்பாக, அதான் தஃபத்தல். இந்த தஃபத்தல் என்ற அரசியல் தான் எல்லா மதங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஒன்றில் மாத்திரம்தான். நீங்கள் புகாரி என்ற ஒரு புத்தகத்தை இஸ்லாமிய ஒரு ஹதீஸ் கலை நூலை எடுத்துக்கொள்கிறீர்கள், எடுத்தீர்கள் என்று சொன்னால் இதிலே ஆதாரமற்ற செய்திகள் என்றே வைத்துக் கொள்வோமே, இதில் எந்த விதமான செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை தவிர வேறு அறிவிப்பாளர் வரிசையோ சரியானது பிழையானது என்று தேடுவதற்கோ வழியே இல்லை என்று வையுங்கள், அப்பொழுதும் இஸ்லாம் சிறப்பானதுதான். காரணம், அப்படி ஒரு ஆதாரபூர்வமற்ற தொகுப்பு நூலாவது எந்த மதத்திடத்திலும் இல்லை. ஆதாரபூர்வமற்ற அல் குர்ஆன் என்ற அந்த வேதத்திற்கு சமனாக எதையும் வைத்திருப்பார்கள் அவர்கள், பகவத்கீதை வைத்திருப்பார்கள், பைபிள் வைத்திருப்பார்கள், அவர்கள் தோராவை வைத்திருப்பார்கள், இப்படி வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்ததாக வழிமுறை என்று நாங்கள் வைத்திருக்கிறோமே, புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசை, இப்னு மாஜா, அபூதாவூத் என்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த தூதருடைய வழிமுறை இவர்களிடத்திலும் கிடையாது. அறிவிப்பாளர் வரிசையே இல்லை என்று வையுங்கள், இல்லாமல் ஒரு நூல் கிடையாது, இல்லாமல் கூட ஒரு நூல் கிடையாது. அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு நூல் இருப்பதாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், புகாரியை புரட்டி பாருங்கள், சுத்தத்திலிருந்து ஆரம்பிக்கும், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, திருமணம், தலாக், பால்குடி சட்டம், குழந்தையை பெற்றுக் கொடுத்தல், பராமரித்தல், பால் ஊட்டல், இப்படியே வந்து கொண்டிருக்கும். அப்படியே வந்து என்னது, அதுக்கங்களை யுத்தம் செய்தல், இஸ்லாத்துடைய யுத்தங்கள், யுத்தம் செய்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ளணும், அப்படி ஒரு அதுக்கடுத்து என்னது, வராசத்து சட்டம், சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், அதுக்கு அப்புறம் என்ன, குற்றவியல் சட்டம், இப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்படி கூட என்னது, அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தாலும் கூட இப்படி பாடங்களாக பிரிக்கப்பட்டு இவைகளெல்லாம் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த தலைவருடைய போதனைகள் என்று அவர்களுடைய மதத்திலே சொல்லப்பட்டதாக காண முடியாது. ஆனால் இந்த இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு சிறப்பியல்புகள் என்றால், ஆயிரக்கணக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், பத்தாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இல்லையாண்டு சந்தேகமானது, இது நபி அவர்கள் சொல்லவே இல்லை என்றெல்லாம் என்னது டோட்டலியாக பிரித்து தேடி அலசி ஆராய்ந்து வைக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் என்பது ஒரு சிறப்பியல்பான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பியல்பு உலகத்திலே எந்த கொள்கையிடத்திலும் பேரளவிலே தவிர வேறு எதற்கும் கிடையாது. பேரளவில் சொல்லிக்கொள்ளலாம் சகோதரர்களே, இஸ்லாத்திலே குற்றவியல் சட்டம் போன்றோ அரசியல் சட்டம் போன்றோ இருக்கின்ற ஹதீதுகள் இருக்கிறதே, அது லைவான ஹதீதாமே நாங்கள் சொல்லுகிறோமே, அரசியல் சம்பந்தமாக ஒரு 100 ஹதீதை எடுத்து வச்சு அல்லது 200 ஹதீதை எடுத்து வச்சு இதில் 50 லைவ், இதில் 100 லைவ் என்று சொன்னு வைங்களே, இஸ்லாத்தில் சொல்லலாம் அவர்களுக்கு அந்த லைஃப்ல ஒன்று கிடைச்சுன்னு வைங்க, அவனோட மதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல புத்த பெருமான் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கலான் ஒரு வசனம் கிடைச்சாலும் பெரிய விஷயம், லைஃப் சை பார்க்கறதுக்கல்ல, ஒரு வசனம் கிடைச்சாலும் என்னது, அதில் அதை லைஃப் ஆக்குறா ஒன்றும் இருக்காது, அந்த ஒன்று தான் மிஞ்சிரிக்கும். அதை வச்சு பெருசாக பேசி புத்த பெருமான் அரசியலை பற்றி இப்படி சொன்னார் என்ன, அதான் மிஞ்சிக்கிறது, பழக அதை வச்சே எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போவோம், இதில் கிடைக்கின்ற பிரயோஜனங்கள் 1200 அப்படின்னு என்ன, முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, அவங்களா கண்டுபிடிச்சு என்ன செய்வார்கள், அதில் திரிப்பார்களே ஒழிய இந்த இஸ்லாத்தில் இதை லைஃப் அது லைஃப் லைஃப் கொண்டு வந்து என்னது ஒரு 50 மிஞ்சும், அதை வச்சு அரசியல் அமைக்கின்ற அளவுக்கு இல்லை. எங்கேயோ திருவள்ளுவர் ஒரு இடத்துல ஆமைகளுடைய ஓடுகள் போன்ற வீதிகள் என்ற ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு, சொன்னதான் கடன் பொதுமறை தானே, திருக்குறள் கொண்டு வச்சாச்சு, வச்ச என்னது பார்த்தீர்களா, அந்த காலத்துலலாம் தார் ரோட் இல்லை, தார் ரோடுகள் இல்லை, அந்த நேரத்திலேயே முன்னறிவிப்பு செஞ்சிட்டார், என்னது தார் ரோட் வரும் என்பதை என்னது முன்னறிவிப்பு செய்து விட்டார். ஏன், ஆமைகளுடைய முதுகுகள் போன்ற ஓடுகள் என்ற, ஆமையில முதுகு எப்படி இருக்குது, தார் ரோட் மாதிரி தானே இருக்குது, அதை அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்து விட்டார் என்று ஒன்று கிடைச்சதுக்கு அவ்வளவு என்ன செய்யறாங்க, துள்ளி பாய்வதை பார்க்கிறோம். காரணம் என்ன, அதுதான் மற்ற மதங்களுடைய மிஞ்சி இருப்பது, தங்களுடைய மரபு வழியாக கிடைத்த ஒரு வசனம் என்று ஏதாவது கிடைத்தால் மிக சந்தோஷப்படுவார்கள். ஏன், பைபிளை வைத்து கன்ஃபார்மாக இது இயேசுநாதருடைய வார்த்தை அல்ல,
அல்லது இயேசுநாதருக்கு இறைவன் கர்த்தர் கூறிய வார்த்தை அல்ல என்பதை கன்ஃபார்மாக 100% வீதம் தெரிந்திருந்தும் பைபிளை ஏன் வச்சிருக்கிறாங்க? இதுல பவுல் என்றவர் நிறைய சேர்த்தார் என்பது அவர்களாக ஏற்றுக்கொள்கின்ற விஷயம். சீல நீங்க மத்தேயு அப்படி எல்லாம் வரும் இருக்குமே பைபிள்ல, எல்லாமே மத்தேயு சேர்த்தது, லூகாஸ் இப்படி எல்லாம் என்னது அவர்கள் சேர்த்தது என்று அவர பேரை வச்சே செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இறை வேதமனை ஏத்துக்கிறாங்க, சொல்லுவாங்க இதை விட்டா வேற வழி இல்லை, இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? இஸ்லாம் என்றது சும்மா இஸ்லாம் கூறும் அரசியல் என்று போட்டுட்டு நாங்களாக உண்ட கற்பனை பண்ணி நாங்களாக இஸ்லாம் என்ற அரசியல் என்று சொல்ல வரல. இஸ்லாமிய அரசியல் என்று சொன்னால் குர்ஆன் அதை பற்றி நிறைய பேசும், ஹதீஸ்கள் அதை பற்றி நிறைய பேசும், லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக பேசும், ஆயிரக்கணக்காக சட்டங்களை சொல்லும், அதுதான் இஸ்லாமிய அரசியல்.